மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் சட்டப்பேரவையில் உரையாற்றி வருகிறார். அந்த காட்சிகள் இதோடு மட்டுமல்ல, திருப்பூர் அனுப்பர் பாளையத்தைச் சேர்ந்த ஒரு 60 வயது ரத்த கொதிப்பு நோயால் அவதிப்பட்டு வந்தவர். அது மட்டுமல்லாது, மூளையில் இரத்த குழாய் அடைப்பு ஏற்பட்டும் அந்த நிலையில் அவரும் இறந்து போனார். இந்த வகையில் இன்சிடென்டல் கொரோனா டெத் என்கின்ற வகையில்தான் இது கணக்கில் எடுத்துக்கொள்ள முடியும். ஆனாலும் இவர்கள் இறந்தவர்கள் எதிர்காலத்தில் நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் ஏற்கனவே அறிவித்திருக்கிற இந்த உதவித்தொகை கோரி வருகிற போது பிரச்சனை வந்துவிடக் கூடாது என்பதால் இவையெல்லாமே கொரோனா டெத் என்றுதான் இன்றைக்கு நாம் வெளிப்படையாக அறிவித்துக் கொண்டிருக்கிறோம். மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் எதையும் மிகவும் டிரான்ஸ்பரண்டாக வெளிப்படையாக அறிவித்து அது மக்களுக்கு அறிவுறுத்திட வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள். அந்த வகையில் இந்த இன்சிடென்டல் கொரோனா டெத்தை கூட கொரோனா இறப்புகள் என்று அறிவித்திருக்கிறோம். இதுவரை 55,000 மேற்பட்டவர்கள் தமிழ்நாட்டில் இந்த கொரோனா நிதி உதவியை பெற்றிருக்கிறார்கள். இப்படி இந்த கொரோனாவை பொறுத்தவரை கட்டுப்படுத்த கொரோனா என்பது 2019 இறுதியில் தொடங்கி கொரோனா ஆல்பா, பீட்டா, டெல்டா, டெல்டா பிளஸ், ஒமிக்ரான், கம்மா, கப்பா என்று ஏராளமான பெயர்களில் உருமாறிக் கொண்டிருக்கிறது. அது எப்படி வந்தாலும் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் தமிழர்களை காப்பார், தமிழகத்தை காப்பார், அதற்குரிய கட்டமைப்புகள் தயாராக இருக்கிறது என்பதை நாம் இங்கே மகிழ்ச்சியோடு எடுத்துக் கூறி, எனவே இது ஒரு பெரிய அளவில் பதட்டப்பட வேண்டியதில்லை. ஆனாலும் நாம் எச்சரிக்கையாக இருப்பது என்பது அவசியம். அதாவது இணை நோய் உள்ளவர்கள், கோமார்பிடிட்டிஸ் என்று சொல்லக்கூடிய இணைய நோய் உள்ளவர்கள் எந்த பாதிப்பு வந்தாலுமே இறப்பை நாம் சந்திக்க நேரிடும். எனவே இணை நோய் உள்ளவர்கள் கொஞ்சம் ஜாகிரதையாக இருப்பது என்பதும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை குறிப்பாக அரசின் விதிமுறைகளை கடைபிடிப்பது என்பதும் அவசியம் என்பதையும் தெரிவித்து விடைபெறுகிறேன். தங்களின் வாயிலாக இந்த கவனயீர்ப்பு தீர்மானத்திற்கு பதில் கூறி விடைபெறுகிறேன்.